அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம முக்கியமான கான்செப்ட் தெரிஞ்சுக்க போகிறோம். என்ன முக்கியமான கான்செப்ட்னா, இவ்வுலகில் ஒவ்வொருவரும் அல்ல, ஏதோ ஒரு சிலர் ஈவெண்ட்டு நம்ம நடத்தணும், நல்ல விதமாக நடத்தணும், மக்களுக்கு புதுசாக இருக்கணும், கச்சிதமாக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு வருஷத்தில் ரெண்டு ஈவெண்ட்டோ மூணு ஈவெண்ட்டோ நடத்துகிறவங்களும் இருக்கிறாங்க, மாதம் மாதம் ஈவெண்ட்டு நடத்துகிறவங்களும் இருக்கிறாங்க. இந்த ஈவெண்ட்டை நீங்கள் எங்கே பிளான் பண்ணி எப்படி நடத்துகிறீங்க, எப்படி மக்கள் ஏற்றுக்குவாங்க, மக்கள் எப்படி அதிசயித்து பார்ப்பாங்க. இப்போ 100% ஒரு ஈவெண்ட் நடத்துகிறாங்கன்னா அதில் சூப்பராக இருக்குது, பிளானாக சூப்பராக இருக்குன்ட்டு ரெண்டு மூணு பேர்த்து தான் சொல்லுவாங்க. மற்ற 98% சொல்ல மாட்டாங்க. 98% மக்களை, 98% பிளானாக இருக்கிற பண்ணக்கூடிய ஈவெண்ட் பிளானாக இருக்கிற பண்ணக்கூடிய ஒரு சிலரை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா காப்பி பேஸ்ட்டாக இருக்குது. எங்கேயோ டிவியில் பார்த்துட்டு, ஒரு யூடியூப்பில் பார்த்துட்டு, ஒரு வெளிநெட் சேனல் பார்த்துட்டு, ஒரு பக்கம் நடக்கிறத பார்த்துட்டு, ஒரு நல்லா ஒரு பிடி மாஸ்டர் நடத்துகிறத பார்த்தோம், ஒரு கோச் நடத்துகிறத பார்த்தோம், ஒரு சென்னையில் நடத்துகிறத பார்த்தோம், ஒரு மும்பையில் நடத்துகிறத பார்த்தோம், ஒரு வெளிநாட்டில் நடத்துகிறத பார்த்தோம், ஒரு சில கிரவுண்டில் நடத்துகிறத பார்த்தோம். அதை வச்சு அதை காப்பி பேஸ்டிங் பண்ணி அதிலிருந்து ஏதோ ஒன்று எடுத்து நடத்தலாம். இல்லைங்க, நாங்கள் அவங்கள மாதிரி நடத்தலை, வேறு மாதிரி தான் நடத்துகிறோம்னு சொல்லுவாங்க. இப்போ டிவி, சன் டிவி எடுத்துட்டோம்னா அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு கோச்சோ ஒரு பிடி மாஸ்டர்ஸ், பெரிய பெரிய பிடி மாஸ்டரும் அதோட ஆலோசனை செய்து அந்த சில கேமாக வரையறுப்பாங்க. இல்லைன்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு சிலரை வச்சு அதையே கேமாக வரையறுப்பாங்க. அது ஒரு விதமாக இருக்குது கேமு. விஜய் டிவியில் ஒரு விதமாக கேம் இருக்குது, அர்ஜுன் ஒரு விதமாக கேம் அறிமுகப்படுத்துவார், வேறங்க ஒரு விதமாக கேம் அறிமுகப்படுத்துவாங்க. அதை பார்த்து அந்த சைலையே ஒரு கேமை அறிமுகப்படுத்தணும்னா அது வெற்றி பெறாதுங்கிறத விட நல்லா இருக்குங்கிறது வேறு, ஒரு புதுசாக இருக்குங்கிறது வேறு. யாரையும் பார்த்தும் எதையும் செய்தாலும் எந்த ஈவெண்ட்டையும் கச்சிதமாகவும் சிறப்பாகவும் இரு செய்யலாம். ஆனால் புதுசாக இருக்காது. அந்த புதுசாக இருக்கிறத எப்படி நீங்கள் இப்போ அறிமுகப்படுத்துவீங்க, எப்படி நீங்கள் அதைய மேம்படுத்துவீங்க, எப்படி அதை நீங்கள் செயல்படுத்துவீங்க தெரியுமா? ஒரு ஈவெண்ட்டை மக்கள் ஒரு அதிசித்து பார்க்கும் அளவுக்கு இருக்கணும்னா என்ன செய்யலாம்? மற்றவர்களை பார்த்து எதையும் செய்யாதே, மற்றவர்கள் உனக்கு இன்ஸ்பிரேஷனாக எதையும் எடுத்துக்கொள்ளாதே, மற்றங்களை எதுபோதும் ஒருபோதும் சரி ஒருபோதும் ரோல் மாடலாக எடுத்துக்கொள்ளாதே. அப்போ எப்படிங்க ஈவெண்ட் நடத்துறது? உனக்குள்ள இருக்கும் திறமையை வெளிப்படுத்து, உனக்குள்ள இருக்கும் திறமையை வெளிப்படுத்து. தவறோ சரியோ, தவறோ சரியோ நீயே சிந்தி, நீயே ஓடு, நீயே நட, நீயே பா, நீயே நென, நீயே உருவெடு. எந்த ஒரு விளையாட்டாக இருந்தாலும் ஒரு ஆட்டம் ஆடிப்பார், இதை மற்றவர்கள் கற்றுக் கொடுக்க முடியுமா என்று பார்த்தால் செய், இல்லை என்றால் விடு. நீயே அதை ஆடிக்காட்டி விடு. ஒரு சிறு பையன் ஆடினால் நல்லா இருக்கும், ஒரு சின்ன குழந்தை ஆடினால் நல்லா இருக்கும், இந்த டான்ஸ் 5 வயசு குழந்தை ஆடினால் நல்லா இருக்கும், இந்த டான்ஸ் 4 வயசு குழந்தை ஆடினால் நல்லா இருக்கும், இந்த டான்ஸ் 15 வயசு குழந்தை ஆடினால் நல்லா இருக்கும், இந்த டான்ஸ் கல்லூரி படிக்கிறவங்க ஆடினால் நல்லா இருக்கும். இந்த கான்செப்டை விடு. உனது டான்ஸு, உனது ஸ்டெப்பை நீ ஆடிக்காட்டு. அதுக்கு தகுந்த பசங்களை பரவிச்சு அவங்களுக்கு சொல்லி கொடு, நல்லா இருக்குது, புதுசாக இருக்குது, மாஸ்டர் புதுசாக ஒரு அறிமுகப்படுத்திக்கிறாரு, அந்த அண்ணா அறிமுகப்படுத்தினாருங்கிறத விட இந்த மாஸ்டர் அறிமுகப்படுத்திக்கிறாரு நல்லா இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு நீ உனது திறமையை வெளிக்காட்டு. உனக்கு என்ன வருது, ஆடு, வீடியோ போடு, ஆடு, ஆடிப்பார். உனக்கு பிடிக்காது, உன் நண்பனுக்கு பிடிக்காது, உங்கள் சொந்தக்காரருக்கு பிடிக்காது, ஆனால் வேறங்களுக்கு பிடிக்கும், ஒரு குழந்தைங்களுக்கு பிடிக்கும், ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறது பிடிக்கும். ஜோக்காக பேசு, சின்ன பசங்க குட்டி பசங்களை ஜோக்காக பேசு, உனக்கு என்ன வார்த்தை வருதே பேசு. கிண்டலாக பேசுகிறையோ கேலியோ பேசுகிறேங்கிறதில்ல, குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெரியங்களாக இருந்தாலும் மனசை காயப்படுத்த மாதிரி பேசு, என்ன வேணால் பேசு. சின்ன குழந்தைகளை சிந்தின்னு சொல்லு, சின்ராசன் சொல்லு, பெரியராசன் சொல்லு, பொன்ராசன் சொல்லு, காமெடியே பேசு. சின்ன பையன் ஒரு 2 வயசு 3 வயசு பையன் நீ ரோட்டில் போனவே ஹாய் பாய் அப்படிம்பாங்க. சின்ன குழந்தை கிட்ட இருந்தால் அந்த பாய் ஹாய்னா வாங்க முடியாது. என்னண்ணா சைக்கிளில் நடந்து போயிட்டு இருக்கிறா என்னண்ணா அப்படின்னு அந்த சின்ன பசங்க சொல்லுவாங்க. எப்படி இருக்குது, நல்லா இருக்கும்ல? நான் அதில் அனுபவப்பட்டு கொண்டு இருக்கேன். நம்ம வந்துட்டு எதையுமே எடுத்துகிட்டு போக போகிறதில்ல, நிறைய மனுஷர்களை சம்பாதிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், உனக்கு வருவதை சரியாக செய்ய வளர, உனக்கு வர்றத செய். அது தப்போ ரைட்டோ அவன் பேப்பான், இவன் பார்ப்பான், அதை பேசுவான், இதை பேசுவான், கேவலம் பேசுவான், கேலி பேசுவான், கிண்டல் பேசுவான், விடு ஃபஸ்ட்டு.
எவனையும் தாக்கி பேசாத, எவன் மனசையும் புண்படுத்தாத, எவனோட மனசை காயப்படுத்தாத, யாரையும் சாடி இருக்காத, எதையும் செய்து முடிக்காத, எவனோட இஷ்டத்துக்கு மாறாத, எவன் சொல்லியும் கேட்காத, எவன் சொல்லியும் கேட்காத. உனது ஆசிரியர் சொன்னால் கேளு, உனது அப்பா அம்மா சொன்னால் கேளு, இவர்கள் தான் உன்னையை ஊக்குவிப்பாங்க. முடிஞ்ச கல்யாணம் முடிஞ்சேன்னா மனைவி சொல்கிறது கேளு, தப்பு இல்லை. உனது வாழ்க்கையின் வெற்றி விரும்பும். ஆனால் நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயம் நீ செய்கிற மாதிரி தான் இருக்கணும். ஒரு விளையாட்டு நடத்துகிறீங்க, ஒரு ஈவெண்ட் வைக்கிறீங்க, இந்த ஈவெண்ட் வச்சா எல்லா மக்களும் நம்மளை பாராட்டவும் எல்லோரும் நமக்கு எந்த ஒரு மனசு இடைஞ்சல் வரக்கூடாது, எப்படியோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசூல் பண்ணுறோம், ஊர் வசூல் பண்ணுறோம், நிறைய பக்கம் வசூல் பண்ணுறோம். ஒரு பொங்கல் ஈவெண்ட் ஆகட்டும், ஒரு தீபாவளி ஈவெண்ட் ஆகட்டும், நிறைய பக்கம் நிறைய வருஷத்தில் 20 ஈவெண்ட் வைப்பாங்க, ஒரு சில பக்கம் ஒரு ஈவெண்ட் வைப்பாங்க. இருந்தாலும் நல்லா சிறப்பாக இருக்கும். ஒரு கோவில் விசேஷம் வைப்பாங்க, சிறப்பாக இருக்கும். ஒரு விளையாட்டு போட்டி நடத்தும்போது எந்த விளையாட்டு போட்டி நடத்துகிறீங்க? ஜெயித்தாலும் ப்ரைஸு, தோத்தாலும் ப்ரைஸ், அப்புறம் எதுக்கு விளையாட்டுக்குன்னு ஒரு ப்ரைஸு? அதை அறிமுகப்படுத்த, அது என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணு. நான் சொல்லி கேட்காது, உனக்கு என்ன வருது அதை செய். ஒரு இப்போ விளையாட்டு நடத்துகிறாங்க நிறைய பக்கம், ஸ்கூல் விளையாட்டு போட்டி நல்லா இருக்குமா, கல்லூரி விளையாட்டு போட்டி நல்லா இருக்குமா? நிறைய பேர் கல்லூரிம்பாங்க. பர்ஃபெக்டாக ப்ராப்பராக இருக்கிறது ஸ்கூல் தான். நீ கல்ச்சர் ப்ரோக்ராம் மற்றும் இந்த இதர ஃபங்க்ஷனு, இந்த டான்ஸு, பாட்டு, இதெல்லாம் ஒரு ப்ரொஃபைல்னு ஒன்று இருக்குமில்லாம். இப்போ விளையாட்டுன்னா விளையாட்டு ப்ரொஃபைல், அந்த விளையாட்டு ப்ரொஃபைல் 100 meter, 200 meter, 600 meter, 800 meter, 1500 meter, லாங் ஜம்ப்பு, ஹை ஜம்ப்பு, போல் வால்ட்டு, டிபிள் ஜம்ப்பு, டிஸ்கஸ் த்ரோ, ஜாவலின் த்ரோ, ரிலே, இதெல்லாம் எங்கே நல்லாயிருக்கு, எங்கே நடத்திக்கிறாங்க பார்த்துக்கிறீங்களா? பக்காவாக ஃபுட்பாலு, வாலிபாலு, கிரிக்கெட்டு, கொக்கோ, பேஸ்கெட் பாலு, இதெல்லாம் எங்கே நல்லாயிருக்கு? கல்லூரி நல்லா இருக்குமா இல்லை ஸ்கூல் நல்லா இருக்குமா? தெரியுமா தெரியாது உங்களுக்கு. கல்லூரியிலே ஃபங்க்ஷன் லெவலில், ஒரு டான்ஸ் லெவலில், ஒரு நிறைய கல்லூரி வர லெவலில் ஆட்டம் பாட்டம் நல்லா இருக்கலாம். விளையாட்டுக்குன்னு எடுத்துனா அந்த பொசிஷன் நல்லா இருக்கிற ஸ்கூலில் சூப்பராக நடத்துவாங்க. ஒரு சாம்பியன்ஷிப்பும் கூட ஸ்கூலில் தான். இந்த 6th to 12th படிக்கக்கூடிய பசங்கள் 1வதுலேருந்து 6வது 5வது வரைக்கும் இருக்குது, அதுக்கு மேலே உங்களுக்கு ப்ராப்பராக இருக்குது. அந்த மாதிரி ஒரு பிளானோகிராம் பண்ணுங்க. வெளியே வந்தால் அந்த பிளானோகிராமே கிடையாது, ஒரு பறவை கிடையாது. 100 meterக்கு பயங்கர பரபரப்பாக இருக்குது, ஒரு 5 இடத்துக்கு பயங்கர பரபரப்பாக இருக்குது. ஒரு விஷயத்தை சொல்கிறாங்கன்னா பயங்கர பரபரப்பாக இருக்குது. நம்ம எந்த இடத்துல எதை சொல்கிறோம், எதை வைக்கிறோம், எதை பேசுகிறோம், எதை நினைக்கிறோம், எதை கற்றுக்கிறோம், இந்த திறமையை வளர்த்துக்கிறோம், எப்படி இருக்கிறோம், என்ன மாதிரி இருக்கிறோங்கிறது நம்ம ஒரு பிளானாக கிடையவே கிடையாது யாருமே. எது சொன்னாலும் அப்படியே சொல்லு, தெல்ல தெளிவாக என்ன விஷயம் உனக்கு என்ன வருதோ சொல்லு. உங்கள் ஊர் பாஷை பேசு, அவனைவன் என்னமோ சொல்லி பேசுறா, உனக்கு தெரிஞ்சதை பேசு, யதார்த்தமாக பேசு, யதார்த்தமாக சொல்லு. இங்கே தான் நின்று பேசணுங்கிறது கிடையாது, இங்கே போய் தான் நின்று பேசணும் கிடையாது, பின்னாடி பேக்ரவுண்ட் வைக்கணும் கிடையாது. எப்படியே பேசு, உனக்கு இருக்கிற கருத்தை பேசு, உனக்கு இருக்கிற திறமையை பேசு, பேசு பேசு, திறமையை வளர்த்துக்கோ, அனுபவத்துக்கோ, எல்லாம் கற்றுக்கோ, அவ்வளோதான். இந்த மனித உயிரை உலகமே ஊரே நாடே பேச வேண்டும் என்றால் உங்களுக்கு இருக்கும் திறமையை, உங்களுக்கு இருக்கும் விஷயத்தை அப்படியே கொட்ட வேண்டும். ஒரு பேச்சாகட்டு, ஒரு சொல்லாகட்டு, ஒரு விஷயம் யோசிக்கிறதாகட்டு, ஒரு உங்களோட ஊர் பாஷையாகட்டு, ஒரு பாஷைக்கு ஒரு விஷயத்துக்கு 5-6 அர்த்தம் இருக்குது. அதுதான் அர்த்தம்னு பிடிச்சிக்குவானுங்க. அப்படி இல்லை, தமிழ், நாமெல்லாம் தமிழர்கள், நாமெல்லாம் தமிழர்கள், தமிழர் என்று உடன்பாடுகளுடன் நிறைய வார்த்தைகள் கொட்டி கிடக்கின்றன. 32 டிஸ்ட்ரிக் இருக்கா, இந்த 32 டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு வேடுக்கு பல அர்த்தமும் இருக்குது. அங்கங்கே போனால் ஒரு சிரிப்பாக இருக்குது, சென்னை போனால் ஒரு அங்கே ஒரு ஹெட்டு அங்கே ஒரு நல்லாயிருக்கு, கோயம்புத்தூர் நல்லாயிருக்கு, திருநெல்வேலி, திருச்சி, மதுரை, தேனி, நிறையா ஊர் இருக்குல்ல, சேலம், ஈரோடு, ஊட்டி, நிறைய ஊர் இருக்குது. அங்கங்கே ஒரே பேச்சுக்கு பல அர்த்தமும் இருக்குது, சிரிப்பாகவும் இருக்குது, யோசிப்பு தன்மையாகவும் இருக்குது, சிந்திக்கிற தன்மையாக இருக்குது. அதெல்லாம் அப்படித்தான், நீங்கள் இருக்கக்கூடிய விஷயத்தை வெளிப்படுத்துங்க. எவன் பேசினாலும் கவலைப்படாதீங்க, நீங்கள் ரோல் மாடலாக இருங்க. நீங்கள் ரோல் மாடலாக இருக்கிறதுக்கு நீங்கள் உங்களுக்கு இருக்கிற விஷயத்தை வெளிப்படுத்துங்க, தப்போ சரியோ, சரிங்களா? ஈவெண்ட்டும் அப்படித்தான் பயங்கரமாக பிளான் பண்ணுற மாதிரி, ஆச்சரியப்படுற மாதிரி ஏதோ ஒரு பிளான் பண்ணி நடத்துங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை கண்டிப்பாக செய்யுங்க, பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.